அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய அன் அகாடமி வந்து கிட்டத்தட்ட நிறைய விதமான கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க, சரியா? ஸோ அவங்க வந்து நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் கிளாஸஸ், ஸோ குரூப் கிளாஸஸ்ஸு, அப்புறம் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு இலக்கு அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்து குரூப் டூ குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் இது இலக்கு. அதன லட்சியம் அப்படின்ற அந்த கிளாஸஸும் இருக்குது. ஸோ லட்சியம்ன்ற கிளாஸஸ் பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது மார்ச் 9 ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வெற்றி வாகை அப்படின்ற கோர்ஸ் வந்து இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ 30 டேஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ், சரிங்களா? ஸோ பேப்பர் டூவில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடிஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே வந்து கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான், ஓகேங்களா? அது போக நிறைய டெஸ்ட் சீரீஸும் கனெக்ட் பண்ணிட்ருக்காங்க. தென் வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க, அதில் அதே போல் வந்து ரெகுலர் டவுட் கிளியரிங்கும் கொடுப்பாங்க, சரிங்களா? தென் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. தென் வந்து வீக்லி ஃப்ரீ மோக் டெஸ்ட்டும் இருக்குது, ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஃப்ரீயும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ப்ளஸ்ன்றதை பொறுத்து நீங்கள் பே பண்ணி படிக்கிற போல் இருக்கும். ஃப்ரீ வந்து நிறைய வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீ கிளாஸஸ் பொறுத்த வரையும் லிமிடெட் சிலபஸ் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பட் ப்ளஸில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிலபஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் வந்து ஃப்ரீயில் வந்து லிமிடெட் பிடிஎஃப், லிமிடெட் நோட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸில் வந்து உங்களுக்கு அன்லிமிடெட் பிடிஎஃப், சரிங்களா? ஸோ நீங்கள் நாட் ஓன்லி இந்த எக்ஸாம் தான் கவர் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அவங்க கொடுக்குற நோட்ஸ் படித்தாலே எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், ஓகே? தென் வந்து இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அன் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி. ஈவன் நீங்கள் வந்து ஒரு 6000 பே பண்ணுற போல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 10% வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஒரு 600 வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ என்னுடைய கோட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஓகே, ரெஃபரன்ஸும் இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ராவன் அகாடமி, நம்ம எக்கனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பெரும் பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மக்கள் தொகை ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு. ஆன்சர் டி, சிறுபிளவு ஆண்டு. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம், பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது, சமூக விலக்கல், மக்கள் தொகை கட்டுப்பாடு. இதில் ஆன்சர் ஏ, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவசம், நுகர்வோரின் மகாசாசனம், உலக நுகர்வோர் கவசம், மதிப்புள்ள நுகர்வோர் கவசம். ஆன்சர் பி, நுகர்வோர் மகாசாசனம். அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். சச்சார் குழு, ஆன்சர் வந்து எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள். பெசல் குழு, வங்கிகளை கண்காணித்தல். அபிஜித் சென் குழு, நீண்டகால உணவுக் கொள்கை. அபித் உசேன் குழு, சிறு தொழில்கள். இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது இந்திய ரிசர்வ் வங்கி, வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம், நிதி ஆயோக், வேளாண் மற்றும் ஊரக முன்னேற்றத்துக்கான தேசிய வங்கி. ஆன்சர் பி, வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம். பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமாக வருவாய் அளித்த வரி எதுன்னா, கேளிக்கை வரி, நிலத்தீர்வை, மாநில கலால் வரி, பொது விற்பனை வரி. இந்தியாவில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை இவ்வாறு அழைக்கப்படுது. பசுமை புரட்சி, என்றும் பசுமை புரட்சி, தங்க பசுமை புரட்சி, நீலப்புரட்சி. ஆன்சர் சி, தங்க பசுமை புரட்சி. ஆகஸ்ட் 1996 இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்கு 5 குழு ஒன்றை அமைத்தது. அக்குழுவின் தலைவர் சி ரங்கராஜன், பி சிதம்பரம், ஜி வி ராமகிருஷ்ணன், சி பி சந்திரசேகர். ஆன்சர் ஜி வி ராமகிருஷ்ணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.